பார்த்துட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் காமிக்கணும்னு. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு ஹோம் டூர் காமிக்கலான்னு பார்க்குறேன். வாங்க போகலாமா வீட்டுக்குள்ள? இங்கேருந்து என் வீடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பிள்ளையாரை நான் பண்ணது நியூஸ் பேப்பரால் பண்ணினது. 10 வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்குது. ஷைனிங் கூட அப்படியே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து வுட்டு கிடையாது, ஆனால் வந்து உட்டனோட எஃபெக்ட் கொடுத்துருக்குறோம். இதில் எஃபெக்டிவ் பெயிண்ட் போட்டு உட்டன் மாதிரி தெரிகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேட்சிங்கான ஃபேனு வெளியிலே. இந்த பக்கம் போனீங்கன்னா மேலே டெரஸ் இருக்குது. இது வந்து ஷூ ஸ்டாண்டு. இப்படி வச்சு எடுக்கிற மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி இங்கேயே வெளியில் வச்சுருக்குறேன் ஷூ ஸ்டாண்டு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். வெல்கம் டு மை ஹோம். இதுதான் எங்களுடைய ஹால். உள்ளே வந்தவுடனே ஒரு ஹால். இங்கே நான் வேணும்னே டிவி வைக்கலை. டிவி வச்சா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னு இங்கே வேணும்னே நான் டிவி வைக்கலை. எங்கள் வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து எல்லா இது விண்டோஸில் இருந்துமே கார்டன் தெரியும். அதான் இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டி. காற்றும் வெளிச்சமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. ரொம்ப நல்லாயிருக்கு. 2 டேபிளும் ஒரே மாதிரி போட்டிருக்குறேன். இது வந்து அந்தமான்லேருந்து வாங்கின ஷெல்லு. இதுவும் அந்தமான்லேருந்து வாங்கினது தான். சும்மா சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் தான். எனக்கு ஷோ பீஸ்லாம் ஜாஸ்தி பிடிக்காது. ஜாஸ்தி எதுவுமே இருக்காது. இங்கெல்லாம் இங்கே எந்த ஜன்னல் இருந்து பார்க்க கார்டன் தெரியும். கர்டன்ஸ் எல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவேன். சம்மர் சீசனில் டார்க்காக போடுவேன், வின்டர்லேயும் மழை சீசன்லேயும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட ஹால். இப்போ இங்கேருந்து போனால் இந்த 3 கேட்டும் வந்து ஒரே மாதிரி தெரியணுன்றக்காக ஒரே பிளைவுட் போட்டிருக்கேன். இது ஒரு பெட்ரூமு, இது பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. வாங்க இந்த ரூம்குள்ளே போகலாம். பெட்ரூம் ஃபுல்லாக ரெட் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கிறது. ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இங்கேருந்தும் கார்டன் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். குருவி சத்தம். இது என் பெரிய பையன் 1 வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. அடுத்த ரூமுக்கு போகலாம். இது ஒரு வாஷ் பேசினும் பாத்ரூமு. இது மாஸ்டர் பெட்ரூமு. இது வயலட் அண்ட் ஒயிட் கலர். இங்கே எந்தும் கார்டன் எல்லாம் தெரியும்.
இந்த ரெண்டு फ्लावर வாஸும் என் கையால நான் பண்ணது ஒரு பானை வாங்கி அதல டிசைன் பண்ணிருக்கேன் செராமிக்ல இது வந்த கண்ணாடியும் பெயிண்டோஸ் எங்க ஃபேமிலி போட்டோ ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தது violet and white இந்த சாமி ரூம் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலில இருந்ததுனால அப்பெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு சாமி கும்பிடணும்னு வர்க்குஸ் வர்ஷிப்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக ரொம்ப ஃப்ரீயானதுனால சாமி மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இது என்னுடைய மெடிடேஷன் ரூம் சாமி ரூம் யோகா ரூம் எல்லாமே சொல்லலாம் ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட யோகா எக்ஸசைஸ் சண்டே சண்டே கிரியா எல்லாம் இங்கே தான் பண்ணுறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே இந்த கார்டன் இப்பெல்லாம் ஜாஸ்தி டைம் இங்கே தான் இருக்கிறேன் இது எங்களுடைய லிவிங் ரூம் மோஸ்ட்லி நாங்கள் நிறைய நேரம் இங்கே தான் இருக்கிறோம் தூங்கிறதுக்கு மட்டும்தான் பெட்ரூம்க்கெல்லாம் போகிறது இது கிச்சன் ஓப்பன் கிச்சனு இது என் வீட்டுக்காரரோட 50th பர்த்டேக்காக நான் கிஃப்ட் பண்ணது ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி அவருடைய ஃபோட்டோவே எல்லா வித விதமான வேரியஸ் இயர்ஸில் எடுத்ததை வந்து கலெக்ட் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கிளாஸ் பெயிண்டிங் நான் பண்ணது இந்த பெயிண்டிங்கும் நான் பண்ணது இந்த செராமிக் பெயிண்டிங் மோஸ்டாக இங்கே தான் நிறைய நேரம் இருப்போம் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா ஓப்பன் கிச்சன் இது கிச்சன் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கிறேன் க்ரீன்னால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு ஒரு எண்ணத்தில் பண்ணேன் க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இங்கே தான் வாஷிங் மிஷினு கிரைண்டர் எல்லாம் இருக்குது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கிரைண்டரும் வாஷிங் மிஷினும் இங்கே தான் இருக்குது இங்கே இந்த கார்டன் நல்லா தெரியும் இதுவும் நான் பண்ண ஐட்டமு ஹேண்ட் ஒர்க்கு இது என்னுடைய ரெண்டு பசங்க சின்ன வயசில் எடுத்தது இது நாங்கள் ரெண்டு பேரும் இதில் எனக்கு ஒரு பிடிச்ச ஃபோட்டோ இது தான் இவருடைய 50th பர்த்டேக்கு எடுத்தது கண்ணாடியில் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கிறேன் கண்ணாடியில் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது கண்ணாடியில் இருக்குது
இது என்னுடைய பசங்களுடைய ஜிம். அவனுங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜிம்மில். இப்படி ஜிம்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கண்ணாடியும் எல்லா கண்ணாடியும் இந்த பக்கமும் இருக்கு, மூணு பக்கமும் இருக்கு. இங்கே இருந்து போனால் இவனுங்க ரூம் வரும். இது சின்ன பையனோட ரூமு, ரித்திக்கோட ரூமு. இது சின்ன பையன் ரித்திக்க 1.5 வயசில் ப்ளூ அண்ட் ஒயிட் வரும் ஃபுல்லாக. இவன் ஒரு பயங்கர ஃபுட்பால் பிளேயரு, நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயரு. அதனால் அவனுடைய அவார்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ளூ அண்ட் ஒயிட்லேயே இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்கும் அவனுக்கு. இதை விட்டு எந்திரிச்சு போகக்கூடாதுன்றதுனால இந்த ரெண்டாவது டேபிள் இங்கே வச்சுருக்கிறோம். ஒரு டேபிளில் இருந்தால் எந்திரிச்சு போயிடுவானா, ரெண்டாவது டேபிள் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். இது பெரிய பையனோட ரூமு, ஆஷ் அண்ட் ஒயிட். இங்கே என் பெரிய பையனோட ஃபோட்டோ, அவன் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணேன் காலேஜ். நைட்டில் எப்படி இருக்குன்றதுக்காக காமிக்கிறதுக்காக நைட் லைட்ஸ் எல்லாம் இது என் பையன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. ஹாப்பி பர்த்டே மாம். இப்போ நீங்கள் பார்த்த வீடு வந்து 40 வருஷத்து பழைய வீடு. ஆனால் வந்து நாங்கள் வந்து 20 வருஷம் ஆச்சு. இது மெயின்டைன் பண்ணுறதுனால தெரியவே இல்லை 40 வருஷத்து பழைய வீடு மாதிரி. தேங்க்யூ. Thank you.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் எப்போயாவது மீட் பண்ணலாம். பாய்.